தி அக்வாட்டிக் பெட்ஸ் ஃபெபி த பேர்ட் சேனலோட ஓன் பெட் ஷாப். ஸோ இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, சாரதா மில் ரோட், சுந்தராபுரம், கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு. இங்கே எல்லா பெட்ஸுக்கும் தேவைப்படுற ஃபுட்லேருந்து அசசரிஸ் எல்லாமே இங்கே கம்ப்ளீட்டாக கிடைக்கும். நியர்பையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் வெறும் பேர்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம வீடியோஸ் போடுறதில்ல, அக்வாரியம் ப்ளஸ் எல்லா டாக்ஸு கேட்டு எல்லாத்துக்குமே தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் மெயினாக நம்ம சேனல் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்கள் பெட்டோட ஹெல்த் ஓரியன்டாக தான் இந்த வீடியோஸ் எல்லாம் சிலது இருக்கும். அதுலேயும் மெயினாக பார்த்துட்டிங்கன்னா, பேர்ட்ஸ்க்கு வந்து இப்போ வாமிட்டிங்கு, அப்புறம் மெயினாக ஒரு சிக்கு கிடச்சா என்ன சேவ் எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதாவது லாஸ்ட் மினிட் உங்களால் எதுவுமே பண்ண முடியல, ஸோ எப்படி நம்ம காப்பாற்றலாம், அந்த டைமில் எப்படி காப்பாற்றலான்ற வீடியோலாம் நிறையா இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு இல்லைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு பீட்டா ஃபிஷ்ஷோட அன்பாக்சிங்கும், அப்புறம் அதுக்கு என்ன எந்த மாதிரி பவுல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பார்ட்டாக பிளான் பண்ணியிருக்கேன். எதனால் அப்படின்னா, டைம் வந்து 20 நிமிஷத்துக்கு மேலே போகுது, கண்டிப்பாக 20 நிமிஷம் வந்து பொறுமையாக யாருனாலையும் பார்க்க முடியாது. அதனால் நான் ரெண்டு பார்ட்டாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட் பார்ட் இப்போ நீங்கள் பார்க்க போகிறதுல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பவுல் செட்டப்பு, அப்புறம் ஃபிஷ்ஷை வந்து எப்படி நம்ம வாங்கிட்டு வந்த ஃபிஷ்ஷை எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். செகண்ட் பார்ட்டில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு, எந்த ஃபுட்டு நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், எது பெஸ்ட் ஃபுட்டுன்னு நான் சொல்கிறேன், தண்ணி எப்போ மாற்றணும், அப்புறம் உள்ளே இருக்கிற பவுல் எப்படி நம்ம க்ளீன் பண்ணணும், எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். ப்ளஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், அது வந்து ஃபிஷ்ஷு வந்து கண்டிப்பாக எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபிஷ்ஷுக்கு ராட் அதிகமாக ஏற்படும். என்னென்னா, அந்த தோல் உரியிற மாதிரி, அந்த கடைசியில் அந்த ரக்க மாதிரி வர்ற இடத்துல எல்லாம் தோல் உறிஞ்சு உறிஞ்சு போகும். அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், எந்த மெடிசன் போடலான்னு ஃபுல்லாக நான் வந்து செகண்ட் பார்ட்டில் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் அதையும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட் பார்ட்டுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டோன்ஸை பார்த்துடலாம், ஏன்னா அது டெக்கரேட்டிவ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நான் பிளாஸ்டிக் பிளான்ட் வாங்கியிருக்கேன். ஏன் பிளாஸ்டிக் பிளான்ட் வாங்கினேன் அப்படின்னா, பிளாஸ்டிக் பிளான்ட் வந்து இப்போ நம்ம வந்து நம்ம பவுலில் தான் வைக்க போகிறோம். இப்போ பவுலில் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக் பிளான்ட்டு தான் வைக்கணும். நீங்கள் வந்து நேச்சுரல் பிளான்ட் வைக்கும் போது என்ன ஆகுனா, அதுக்கு CO2 தேவைப்படும். CO2 வந்து உங்களுக்கு வந்துட்டு கொடுக்க முடியாது, அதனால் பிளாஸ்டிக் பிளான்ட் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி உங்களுக்கு வந்துட்டு அது டீகம்போஸ் ஆகாது. இப்போ நேச்சுரல் பிளான்ட்னா டீகம்போஸ் ஆகும், அதுக்கு கண்டிப்பாக ஃபில்ட்ரு மோட்டர்லாம் தேவைப்படும். ஆனால் இந்த பவுலில் வந்து நம்ம அதெல்லாம் வைக்க போகிறதில்ல, அதனால் பெஸ்ட்டு வந்து என்ன கேட்டால் பிளாஸ்டிக் பிளான்ட் வைக்கிறது தான். அது உங்களுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும், லாங் லைஃப் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, நான் ஒரு 5 ஸ்டோன் எடுத்திருக்கேன், நல்லா பெரிய ஸ்டோனு. இது பாருங்கள், நல்லா ஷைனிங்காக இருக்குது, பிளாக் கலரு. இதை நீங்கள் தண்ணிக்குள்ளே வைக்கும் போது இன்னுமே பளிர்னு தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ பாருங்கள், நல்லாவே தெரியுது பாருங்கள். அப்புறம் ஒயிட் ஸ்டோன்ஸு, இப்போ பிளாக் ஒயிட்டு சூஸ் பண்ண காரணம் வந்துட்டு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பிளாக் ப்ளஸ் ஒயிட் வந்து எல்லாமே இது வந்து ஒரு காமன் கலர் தான், ஓகேங்களா? இதுக்கு மேலே ஒரு கோட்டிங் எதுவுமே கொடுக்கல. மற்ற கலர்லலாம் பார்த்தீங்கன்னா கோட்டிங் கொடுப்பாங்க, நாளுக்கு நாள் அது வந்து அந்த மேலே போட்டிருக்க பெயிண்ட்டில் உறிஞ்சிடும். ஸோ இந்த ஒயிட் அண்ட் பிளாக்ல வந்துட்டு எந்த கோட்டிங்குமே கொடுக்கல, அப்படியே நேச்சுரல் ஸ்டோன் தான். அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் எந்த ஸ்டோன் வாங்கினாலும் சரி, பிளான்ட் வாங்கினாலும் சரி, அதை நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடுங்க. எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக உங்களோட டேங்க்கில் போடக்கூடாது. போட்டிங்கன்னா அதில் என்ன வேணாலும் இருக்கலாம், அது ஏன்னா பேக் ஆகி வர்றதெல்லாம் ரொம்ப லாங்லேருந்து வருது, அதில் நிறைய கெமிக்கல்லாம் படலாம், அந்த சாக்கு பையெல்லாம் அந்தளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா வாஷ் பண்ணுங்கள், நல்லா ஒர் 3 டைம் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா, கல்லுப்பு அதில் உள்ளே கொட்டி நல்லா கல்லுப்பு போட்டு மறுபடியும் வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னும் உங்களுக்கு அது நல்லா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இன்னும் நம்மளை இன்னும் நல்லா க்ளீன் பண்ணோம் அப்படின்னா, நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து அந்த ஸ்டோனில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா போட்டு கலக்குங்க. கலக்கிட்டு அதை ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நீங்கள் ஸ்டோன்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்டோன்ஸ் எடுத்து மறுபடியும் ஆற வச்ச தண்ணியில் போட்டு நீங்கள் உடனே ஃபிஷ் டேங்க்குள்ளே கொண்டு வந்துடலாம். ஏன்னா நீங்கள் கழுவுறது தான் ரொம்ப முக்கியம், அதுலேருந்த பிரச்சனை உங்களோட ஃபிஷ்ஷுக்கு போயிடக்கூடாது. அதுக்கு தான் நான் சொல்கிறது. இப்போ நான் எப்படி இந்த ஸ்டோனை வந்து டெக்கரேட் பண்ணேன்னு பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கையாக தான் எடுத்து போடணும். அப்புறம் லாங்லேருந்து தூக்கி போடக்கூடாது, பக்கத்தில் போய் போடுங்க. ஏன்னா நான் நிறைய பேர் வந்து தூரமாக போட்டுருவோம், நிறையா அள்ளி போட்டுருவோம், போடும்போது என்னாகுனா கிராக் விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்தளவுக்கு ஆகாது, இருந்தாலும் நம்ம சேஃப்டிக்கு தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் பக்கத்தில் வச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி, அதாவது இந்த செட்டப் எல்லாமே உங்களோட ஐடியாவை தான் வரணும். இப்போ நான் பண்ணுற மாதிரி ஐடியா வந்து நீங்கள் பண்ணலாம், இல்லை உங்களுக்கும் சில ஐடியா வரும், நம்மளோட ஐடியா தான். அதில் நீங்கள் மாற்றி பார்த்து பண்ணிகிட்டே இருக்கணும். பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். மெயினாக நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு இந்த பெட்டு அப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணுறது. ஸோ அது நம்மளுக்கு பெஸ்ட்டாக பண்ணோம் அப்படின்னா நம்ம ஐடியா கொடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போ தண்ணி ஊற்றும் போது பாருங்கள், தண்ணி வந்து உங்களுக்கு மெதுவாக தான் ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் நகர்ந்துடும். மறுபடியும் அதை நீங்கள் பண்ணிக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஸ்லோவாக ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு. இப்போ பாருங்கள், அந்த கல்லெல்லாம் சின்னதாக தெரியுது.
ஓகேங்களா, இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் பாருங்கள் அந்த அந்த லுக்கே வேறு மாதிரி ஆயிடும். பாருங்கள் கீழே இருக்கிற ஸ்டோன் பாருங்கள் எப்படி ஹைலைட்டாக தெரியுதுன்னு, இந்த தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது பாருங்கள். இப்போ பாருங்கள் பின்னாடி அந்த பிளாக் ஸ்டோன் பாருங்கள் இப்போ கொஞ்சம் விசிபிளாக தெரிய ஆரம்பிக்குது. எவ்வளோ சின்னதாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஒரு லென்ஸ் வச்சு பார்க்குற மாதிரி ஆயிடும். அப்புறம் தண்ணி கேட்டிருப்பீங்க நிறைய பேர், தண்ணி எந்த தண்ணி ஊற்றலாம் அப்படின்ட்டு. போர் தண்ணி பெஸ்ட்டு, அப்புறம் நீங்கள் வந்து சாதா பைப் தண்ணி கூட ஊற்றலாம், ஒரு பிரச்சனை இல்லை. உப்பு தண்ணியெல்லாம் நிறைய கோயம்புத்தூரில் நாங்கள் எங்களுக்கு உப்பு தண்ணி வரும், அது ஊற்றலாம். ப்ளஸ் போர் தண்ணி ஊற்றலாம். இன்னொன்று வந்துட்டு குளோரின் கலந்த வாட்டரை யூஸ் பண்ணாதீங்க. இப்படி ஒரு வேளை உங்களுக்கு வந்து குளோரின் கலந்த வாட்டர் தான் வருது எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்ஓலாம் யூஸ் பண்ணணும் கிடையாது. குளோரின் வந்த தண்ணியை எவ்வளோ உங்களுக்கு தண்ணி தேவைப்படுதோ அதை அப்படியே எடுத்து வெயிலில் வைங்க, குளோரின்ல எவாப்ரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து நீங்கள் வடிகட்டி நீங்கள் வந்து உங்கள் ஃபிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெயிலில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை, அதை ஓப்பன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், அதெல்லாமே அந்த குளோரின் எல்லாமே போயிடும். இப்போ பாருங்கள் என்னோடய ஃபிஷ்ஷு நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது வந்து பெரிய பேக்கில் தான் கொடுத்தாங்க. அப்போ இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் அக்வாரியம்லேருந்து ஃபிஷ் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா பழைய தண்ணி இருக்குது பாருங்கள், அந்த அந்த ஃபிஷ்ஷு கூட அந்த ஃபிஷ் வந்து இருக்கிற பழைய தண்ணி ஒரு 20%, உங்கள் பவுலோட கெப்பாசிட்டியில் 20% வந்து அந்த ஃபிஷ்ஷோட தண்ணி பழைய தண்ணி இருக்கணும். அதனால் நீங்கள் ஃபிஷ்ஷை வந்து ஃபுல்லாக தனியாக எடுத்து உள்ளே போட்டக்கூடாது, தண்ணியோட சேர்த்தி தான் போடணும். இப்போது நான் வந்து ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்துட்டு இப்போ நம்ம வீட்டில் இருந்த தண்ணியோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஃபிஷ்ஷோட பேக்கில் என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு தெரியாது, டைரெக்டாக ஃபிஷ்ஷை போட்டக்கூடாது. அதனால் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து இந்த கவரை வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி மூழ்கி வைக்கிறேன். அப்புறம் அந்த ஹாஃப் அன் ஹவரில் வந்து என்ன ஆகும்னா இந்த டெம்பரேச்சர் ரெண்டும் மேட்ச் ஆயிரும். மேட்ச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஃபிஷ்ஷை உள்ளே விட்டுக்கலாம். இப்போ ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃபிஷ்ஷை வந்து நான் இந்த கவர்லேருந்து எடுத்து உள்ளே ஃபுல்லாக ரிலீஸ் பண்ண போகிறேன். தண்ணியோடு தான் நான் போட போகிறேன். ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன், இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்ற போகிறேன். ஏன்னா அப்போ வந்து அந்த 20% வந்து மேட்ச் ஆயிரும். ஓகேங்களா, இந்த ஃபிஷ்ஷு பேர் பார்த்துட்டிங்கன்னா பீட்டாவில் வந்து ஆஃப் மூன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபிஷ்ஷோட ஃபின்ஸ் எல்லாம் பாருங்கள், இந்த ரக்க சைடெலாம் பார்த்தீங்கன்னா தோல் உறிஞ்ச மாதிரி இருக்கும். அதான் அது அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபின் ராட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள் ஃபிஷ்ஷை ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பாருங்கள் இப்போ தெரியுதுங்களா, இப்போ அந்த அதோடய ஃபின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பராக இருக்காது, கொஞ்சம் அங்கே தோல் எல்லாம் உறிஞ்ச மாதிரி இருக்கும். இது பேர் ஃபின் ராட்டுன்னு சொல்லுவாங்க. இது வந்து காமன் தான். இது வந்து வர்ற காரணம் வந்து தண்ணி, தண்ணி மெயினாக தண்ணி சொல்லுவாங்க. அப்புறம் அடிக்கடி க்ளீன் பண்ணாதங்காட்டி ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதை வந்து நம்ம வேறு பக்கம் வாங்கிட்டு வரும்போது சில ஃபிஷ் இப்படி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கலர் பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் தைரியமாக இந்த ஃபிஷ் எடுத்துடலாம். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிச்சுன்னு இந்த நான் ஃபிஷ்ஷை சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம ஈஸியாக வந்து அந்த ஃபெதர்லாம் அந்த ஃபின்ஸ் எல்லாம் வந்து ராட்டை வந்து ஈஸியாக சரி பண்ணிடலாம், அது பிரச்சனையே இல்லை. ஸோ செகண்ட் பார்ட்டை வந்து கவனமாக பாருங்கள், ஏன்னா அதில் தான் வந்து மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் நான் சொல்ல போகிறேன். மெடிசனாக இல்லை இதை எப்படி நான் ட்ரீட் பண்ண போகிறேன்ட்டு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்புறம் என்ன ஃபுட்டு நான் யூஸ் பண்ணுறேன் அதோடய அன்பாக்சிங் பார்ப்போம். அப்புறம் இது எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறதோட, அதாவது பீட்டா ஃபிஷ்ஷை எப்படி மெயின்டைன் பண்ணலான்ட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லிடுறேன். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் எல்லாமே நான் பேர்டாக இருக்கட்டும் ஃபிஷ்ஷாக இருக்கட்டும் ஒவ்வொரு பெட்டுக்கும் நான் தனித்தனியாக பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதில் நீங்கள் போய் டைரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் கூடவே இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.